வாசியில் வசி. நாம் இறந்தது போன பிறகு நமக்கு ஒரு திதி கொடுப்பவருக்கு அல்லது தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வாரிசு இல்லையே என்று உங்களுக்கு மன வருத்தமா? கவலை வேண்டாம் ஐயா, வாரிசு கொடுத்தால் ஒரு பகுதி கிடைப்பது போல் ஒரு பகுதியான இருக்கின்ற மருமகனும் கொடுக்கலாம். ஆனால் மகன் கொடுக்கிறது போல் மருமகன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஒரு பகுதி கிடைக்கும். சொல்லுவாங்கள, மூணு நேரம் உணவு உண்டவனுக்கு ஒரு நேரம் கிடைச்சாலும் நிம்மதியாக கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு நேரம் அதுதான் மருமகன் கொடுக்கலாம், சிசியர்மார் கொடுக்கலாம், அல்லது தத்து பிள்ளைகள் கொடுக்கலாம், அல்லது பிரியப்பட்டும் கொடுக்கலாம். ஒரு பகுதி போய் சேரும். பட்டினி கிடக்கோட மாறாமல் ஒரு அளவுக்கு உண்டு. இந்த தர்ப்பணம் எதுக்குன்னு அப்படின்னு கேட்டால், இறந்து போனவங்களுடைய திதியோ கிழமையோ அது தெரியாமல் இருந்து எங்கே இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா முன்னோர்களை கும்பிட முட்டாங்களா, அதெல்லாம் தோஷம் ஏற்பட்டு போகுதா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. புரியுதுங்களா? இது போக ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இறந்து போன தாயாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அல்லது வந்து பாட்டியாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு பிடிச்சோரை எடுத்து வச்சு, இது பாட்டிக்கு, இது இறந்து போன தாயாருக்கு, இது என்னுடைய மகளுக்கு, அண்ணனுக்கு, அப்படிச்சு அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம், ஆண்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் அந்த மூணு அமாவாசை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மூணு மாதம் மட்டும்தான் ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதுவும் ஆண் வாரிசு தான் கொடுக்கணும். மருமகன் சிசியர் தத்து பிள்ளை கொடுத்தால் ஒரு பகுதி பிச்சு வரும். அதனால் இந்த அமாவாசை அமாவாசைன்னு வருது பார்த்தீங்களா, அப்போல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு எச்சிப்படா சோறு ஆக்கி ஒரு காக்காய்க்கு வச்சு அவங்கள நினச்சி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி செய்யுங்க. வருத்தப்பட வேணாங்கயா. அதாவது வாரிசு தான் இருக்கும் அப்படின்னா வம்சந்தான் இருக்குது, வாரிசு இல்லையே அப்படின்னு கலங்க வேண்டாம். ஆண்டவன் ஏதாவது ஒரு வரல கொடுத்துருப்பான். எல்லா விளக்கமும் இதில் சொல்ல முடியாது. ஏன்னா சித்தர்களே எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங்கு போட்டாலும் ஒவ்வொரு சித்தர்களுக்கு கருத்து வேறுபாடுபட்டு சண்டை வந்திருக்கிறது, நிறைய சான்றுகள் இருக்குது. உதாரணம் பஞ்சபட்சி எடுத்துக்கோங்க. சிவன் மாதிரி நம்மளும் ஒரு சரக்கலை மாதிரி நம்மளும் சாசனம் எழுதுனா எல்லாம் ஒன்றா உட்காந்து எழுத ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரியும், அகத்தியர், போகர், திருமூலர், ரோமரிசி, அப்புறம் இன்னொருத்தர் மற்ற அஞ்சு பேர் உட்காந்து ஒன்றா எழுதியிருக்கிறாங்க, வச்சுக்கோங்க. ஆனால் வளரபுரம் உட்காந்து எழுதும்போது கணக்காக எழுதிட்டாங்க. தேய்புரை எழுதும்போது ஒன்று கூட சண்டை வந்துடுச்சு, நான் பெருசு நீ பெருசு சண்டை போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா அதுக்கு சில கருத்துக்கள் அவர்களுக்கிட்ட தெரியும். அதனால் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், வாரிசு அப்படின்னு கேட்டால் 100 பங்கு வாங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி. பெண் வாரிசு என்றால் அவர்கள் வம்சம், அவர்கள் வந்து ஒரு பகுதி கொடுக்கலாம். அது எப்போ? மற்ற அமாவாசைகளுக்கு மட்டும்தான். புரியுங்களா? அதனால் உங்களை நம்ம குறை சொல்ல தவறதுக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா நம்ம நம்பர் உங்ககிட்ட இருக்குது, நம்மளை கூப்பிட்டு கேளுங்க. நம்ம பஞ்சபூத்தத்து பேச்சு மட்டுமானவர்கள் மட்டும்தான் பதில் சொல்லுவோம். அவங்க யார், எந்த ஊருக்கு கூப்பிட்றாங்க, அவங்க என்ன கிளாஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து அத்தனை பேர் மட்டும்தான் கேட்க முடியும் தவிர புது ஆள்கள் யாரும் கேட்க முடியாது. உங்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேட்டு சொல்லக்கூடும். சபையிலேயோ பப்ளிக்காவோ சில விஷயங்கள் சொல்ல முடியாதங்கயா. இதெல்லாம் வந்து அரசாங்க கணக்கு மாதிரி தேவ ரகசியங்கள். அதனால் எதாக இருந்தாலும் உங்கள் விஷயத்தை நேர சாசுக்க கேளுங்க. ஒப்படைக்கப்படும். வாசியில் வசி.